retirement of a partner adjustment of capital case 4 பாக்கப் போரும் adjustment of capital case 4 வந்து when the retiring partner is to be paid from amount brought by the remaining partners in a manner to make their capitals proportionate to their new profit sharing ratio okay so இதுதான் case 4 நம்ப இப்போ இதோட step என்ன நீங்கருது பாக்கலாம் first step வந்து நம்ப total capital of the new firm are calculate பண்ணும் இந்த டோட்டல் கேபிட்டல் ஆஃப் த நியூ ஃபார்ம் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா சப்போஸ் இப்போ த்ரீ பார்ட்னர்ஸ் இருக்காங்க அதில் ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆக போகிறாங்க மற்ற ரெண்டு பார்ட்னர்ஸும் கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கண்டினியூங் பார்ட்னர்ஸோட அட்ஜஸ்டட் கேபிட்டலை ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கணும் ஓகே ஸோ அட்ஜஸ்டட் கேபிட்டல் ஆஃப் பார்ட்னர் ஒன் அட்ஜஸ்டட் கேபிட்டல் ஆஃப் பார்ட்னர் டூ அதுக்கப்புறம் அந்த ரிட்டையரிங் பார்ட்னரோட க்ளோஸிங் பேலன்ஸ் ஓகே பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் க்ளோசிங் பேலன்ஸ் அவருக்கு எவ்வளோ அமௌண்ட் செட்டில் பண்ணணுமோ அதை எடுத்துக்கணும் So, amount payable to the retiring partner எடுத்துக்கிறோம். இப்போ இது மூனுத்தியும் add பண்ணிக்கிறோம். நம்லுக்கு total capital of the new firm கடைக்கும். So, continuing partners கு அவுங்களுடை adjusted capital எடுத்துக்கிறோம். retiring partner கு எவ்வளோ amount settle பண்ணுமோ? That is, partners capital account நம்ப close பண்ணா, retiring partner கு ஒரு balancing figure வரும். அதுதான் amount payable. Okay, so இது மூனுத்தியும் எடுத்துக்கிறோம். add பண்ணா, நம்லுக்கு total capital of the new firm கடைக்கும். இப்போ ஸ்டெப் டூ என்ன அப்படின்னா இந்த டோட்டல் கேபிட்டல் ஆஃப் த நியூ ஃபார்மை நம்ம ரிமைனிங் பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் இந்த ஸ்டெப் ஒனில் கிடச்ச டோட்டல் கேபிட்டல் ஆஃப் த நியூ ஃபார்ம் இந்த அமௌண்ட்டை வந்துட்டு ரிமைனிங் பார்ட்னர்ஸ்க்கு அவங்களோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் ஸ்டெப் த்ரீ வந்து அவங்களோட அட்ஜஸ்டட் கேபிட்டலை இந்த ஸ்டெப் டூலேருந்து மைனஸ் பண்ணும் ஓகே ஸ்டெப் டூவில் இந்த டோட்டல் கேபிட்டல் ஆஃப் நியூ ஃபார்மை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து நம்ம என்ன மைனஸ் பண்ண போகிறோம் அட்ஜஸ்டட் கேபிட்டல் ஆஃப் த ரிமைனிங் பார்ட்னர்ஸ் இவங்க ரெண்டு பேரோடதையும் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ ஸ்டெப் ஃபோர் வந்து நம்மளுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கும் அந்த பேலன்ஸை பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் ஐதர் கேஷ் ஆர் பேங்க் இல்லைன்னா கரண்ட் அக்கவுண்ட் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் இதுதான் கேஸ் ஃபோர் இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் எக்ஸ் வை செட்

bank minimum balance 15,000 debtors 97,500 stock 82,500 fixed assets 1,87,500, total on both sides 16 lakh y retired on 1st april 22 and it was agreed that goodwill of the firm is valued at 1,2500 and y share of it be adjusted into the capital accounts of x and z who are going to share the future profits in the ratio 3 is to 2

அந்த டேட்டில் குட்வில் எவ்வளோ இருக்குன்னா ஒன் லேக் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது அதில் வைஷார் ஆஃப் குட்வில் எக்ஸ் அண்ட் ஜெட் வந்து கொடுக்க போகிறாங்க அண்ட் அவங்களோட நியூ ரேஷியோ கொடுத்துட்டாங்க த்ரீ இஸ் டூ ஸோ நம்மளுக்கு கெய்னிங் ரேஷியோ ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம் ஸோ ஓல்ட் ரேஷியோலேருந்து சாரி நியூ ரேஷியோலேருந்து ஓல்ட் ரேஷியோ மைனஸ் பண்ணால் நமக்கு கெய்னிங் ரேஷியோ கிடைக்கும் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஃபிக்சட் அசெட்ஸ் அப்ரிஷியேட் ஆயிருக்கு ஸோ ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம் அதே மாதிரி ஸ்டாக் ரெடியூஸ் ஆயிருக்கு ரீவல்யூஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம் அண்ட் லாஸ்ட்டாக ஒய்க்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுமோ அதை எக்ஸன் செட் வந்து கொண்டு வராங்க ஓகே அந்த அமௌண்ட்டை கொண்டு வரும்போது அவங்க கேபிட்டல்ஸை ப்ரப்போஷ் நெட் ஆக்கிக்கிறாங்க அவங்களோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் ஓகே

3 by 5 new ratio and 5 by 10 old ratio. So 3 by 5 minus 5 by 10. Okay, this denominator common common. So numerator is 6 minus 5 and again when again 1 by 10. Next is z. Z new ratio 2 by 5 and old ratio 2 by 10. So 2 by 5 minus 2 by 10. Again, this denominator common common. Numerator 4 minus 2. So z gain again 2 by 10. So, gaining ratio of X and Z வந்து 1 is to 2, okay. இப்ப் பாடுத்தது நம்ப goodwill. goodwill entry வந்து goodwill of the firm குடுத்திருக்காங்க. So, இப்ப் பான் நம்ப y share of goodwill calculate பணனும். So, y share of goodwill அம்ம்னோட old profit sharing ratioல, that is 3 by 10ல. 1,12,500 into 3 by 10 which is 33,750. இந்த 33,750 இந்த gaining partners தான் குடுப்பாங்க உங்களுடு gaining ratioல. So, X க்கு எவ்வளோன் பார்க்கலாம் X ஓட ஷார் வந்து இந்த goodwill 33,750 into 1 by 3 அதாவது Y ஓட ஷார் of goodwill X எவ்வளோ குடுக்கொணும் So, Y ஓட ஷார் of goodwill 33,750 அதில X ஓட ஷார் வந்து 33,750 into 1 by 3 Okay, gaining ratio la. Next, Z Z ஓட ஷார் வந்து 33,750 into 2 by 3 which is 22,500 இப்பு journal entry எழுதிக்கலாம் ஸோ இங்கே ரிட்டையரிங் பார்ட்னருக்கு குட்வில் நம்ம கொடுக்கும்போது என்ன ஜேர்னல் என்ட்ரி போடுவோம் கெய்னிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ரிட்டைரிங் பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட் ஸோ எக்ஸ் அண்ட் ஜெட் வந்து கெயின் பண்றாங்க ஸோ எக்ஸ் எக்ஸஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் லெவன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஜெட்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ வைஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் நம்பர் ரிவல்யூவேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங்ஸ் இருந்தால் அந்த கால்குலேஷன்ஸை போட்டுக்கலாம் குட்வில் கொடுத்துருக்காங்க குட்வில் நம்ம பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போடுவோம் நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸட் எசெட்ஸ் பி அப்ரிஷியேட்டட் பை டுவெண்ட்டி பெர்சென்ட் ஸோ ஃபிக்ஸட் எசெட்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்போ இந்த டுவெண்ட்டி பெர்செண்ட் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணிக்கலாம் இந்த ரீவாலுவேஷன் அக்கௌண்ட்டில் போட போகிறோம் ஸோ ஃபிக்ஸட் எசெட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒன் லாக் எயிட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ட்டு டுவெண்ட்டி பெர்சென்ட் விச்சஸ் தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் நெக்ஸ்ட் ஸ்டாக் டு பி ரெடியூஸ்ட் டூ செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட்

ஸோ கிரெடிட் சைடில் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் நாமினல் அக்கௌண்ட் ஸோ கிரெடிட் சைடில் அந்த கெயினை போடுறோம் ஸோ பை ஃபிக்ஸட் அசெட்ஸ் தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு ஸ்டாக் டு பி ரெடியூஸ்ட் ஸோ அசெட்டோட வேல்யூ கம்மியாகுது ஸோ இட்ஸ் அ லாஸ் ஃபார் த ஃபர்ம் அதை டெபிட் சைடில் போடுறோம் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் டூ ஸ்டாக் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே ஸோ ரெண்டு ஐட்டம்ஸையும் போஸ்ட் பண்ணிட்டோம் நம்மளுக்கு கிரெடிட் சைட் டோட்டல் தான் ஜாஸ்தி ஸோ தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டு சைட் டோட்டல் அண்ட் இப்போ நம்ம பேலன்சிங் ஃபிகர் டெபிட் சைடில் வருது அதை டு கெயின் ட்ரான்ஸ்ஃபர்ட் அப்படின்னு எழுதுவோம் தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மைனஸ் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி தௌசண்ட் நம்ம கெயின் இந்த தேர்ட்டி தௌசண்ட் எக்ஸ் ஒய்ஸ் எடுக்கு அவங்களோட ஓல்ட் ரேஷியோஸ் பண்ணணும் ஸோ கெயின் டிஸ்ட்ரிபியூட்டட் இந்த ஓல்ட் ரேஷியோ த்ரீ இஸ் டு டூ ஸோ எக்ஸுக்கு வந்து தேர்ட்டி தௌசண்ட் ஃபைவ் பை டென் விச் இஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் y க்கு 30,000 into 3 by 10 which is 9,000 and z's capital க்கு 30,000 into 2 by 10 which is 6,000. So, இதைங்க transfer பண்ணிக்கலாம். So, x capital க்கு 15,000, y க்கு 9,000 and z க்கு 6,000. So, revaluation account முடிச்சிடும். Next, partners capital account போடுரும். Partners capital அக்கும் தல் columns open பண்ணிக்கோங்க. debit side, credit side எழுதுங்க. So, debit side columns, particulars, x, y, z.

So, இங்க Y எழுதும் போது Y அவங்களுடை capital accountல by excess capital, by Z's capital அப்படின் எழுதுவாங்க. So, by excess capital Y கி நேர 11,250. By Z's capital, again Y கி நேர 22,500. Okay, ஏன் இது இந்த side எழுதுரும் அப்படினா, Y வந்து இந்த goodwillல receive பண்டுரது நால, அவரோட capital increase ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதை பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல போடுவோம் ஓகே இப்போ எக்ஸ் அண்ட் செட் அவங்க பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல போடுவாங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஒய்க்கு பே பண்ண போறாங்க ஸோ அப்போ அவங்களோட கேபிட்டல் டிக்ரீஸ் ஆகுது பார்ட்னரோட கேபிட்டல் டிகிரீஸ் ஆகுது அப்படின்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்ல டெபிட் சைட்ல போடுவோம் ஓகே ஸோ இங்கே வந்து எக்ஸ் அண்ட் செட் எழுதும் போது அவங்க கேபிட்டலில் டூ வைஸ் கேபிட்டல் எக்ஸுக்கு நேரம் லெவன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி and z இக்கு நேர் 22,500. okay. so இப் பாடுத்தது நம்ப revaluation gain transfer பண்ண போரும் so gain இங்கும் போது partners capital ஐ increase பண்ணும் so அது நால் credit sideல் எழுதப் போரும் so by revaluation profit uh, x இக்கு 15,000 y இக்கு 9,000 and z இக்கு 6,000 okay. இப்போ இதெல்லாம் போட்டுட்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் பார்த்துக்கோங்க இங்கே குட்வில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் ஃபிக்ஸட் அசட் ஸ்டாக்கை வந்து ரீவாலுஷனில் போட்டு அந்த கெய்னியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் இங்கே எக் ஒய் டு பி பெய்டு இது அப்புறம் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி லயபிலிட்டிஸ் அசட்ஸில் ஏதாவது ரிசர்வ்ஸு குட்வில் அதே மாதிரி வந்துட்டு எல் அக்கவுண்ட் டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கணும் அதை பாட் ஓல்டு பார்ட்னர்ஸ் எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும் அவங்களோட அவங்களோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் ஓகே ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் வருது அது வராது ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ் இருக்குது ஸோ ரிசர்வ்னு கொடுத்தாலே அது பார்ட்னர்ஸ் கேபிட்டலுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் ஸோ பை ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக அவங்களோட ஓல்ட் ரேஷியோ ஃபைவ் இயர்ஸ் டு த்ரீ இயர் டூ ரேஷியோவில் நம்ம பிரித்து கொடுக்க போகிறோம் ஸோ எக்ஸுக்கு லெவன் தௌசண்ட் டூ பிப்டி ஒய்க்கு சிக்ஸ் தௌசண்ட் செவன் பிப்டி அண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த 22,500, டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம ஃபைவ் இயர்ஸ்டு த்ரீ இயர்ஸ்டுங்க ரேஷியோல ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம் ஓகே இப்போ அடுத்தது நம்ம வந்து இந்த அட்ஜஸ்டட் கேபிட்டல் எப்படி போடணும் அப்படின்னு பார்க்க போறோம் இப்போ கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்க போறோம் இங்க என்ன கொடுத்துருக்காங்க க்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை X and Z உள்ள கொண்டு வராங்க அதை கொண்டு வந்து அவங்களோட கேபிட்டல்ஸ ப்ரப்போர்ஷனேட் ஆக்கிறாங்க அவங்களோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல ஓகே ஸோ இப்படி கொடுத்திருந்தா நம்ம என்ன பண்ணும் ஸ்டெப் டோட்டல் கேபிடல் ஆஃப் தியூ ஃபார்ம் கண்டுபிடிக்கணும் டோட்டல் கேபிட்டல் ஆஃப் நியூ ஃபர்ம் எப்படி கண்டுபிடிப்போம் இந்த ரிமைனிங் பார்ட்னர்ஸோட அட்ஜஸ்ட் கேபிட்டலை ஆட் பண்ணும் அதோட ஒய்க்கு எவ்வளோ அமௌண்ட் செட்டில் பண்ணணுமோ அந்த அமௌண்டையும் ஆட் பண்ணணும் ஓகே இங்க ஒரு க்ளோசிங் பேலன்ஸ் ஒய் க்கு வரும் இல்லையா அதையும் ஆட் பண்ணும் இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு வந்து டோட்டல் கேபிட்டல் ஆஃப் நியூ ஃபார்ம் கிடைக்கும்

So adjusted capital of Z வந்து 66,000 plus 6,000 plus 4,500 minus 22,500 which is 54,000. Okay. Next uh, amount payable to Y. Amount payable to Y हो இதே மர்தா. 84,000 plus 11,250 plus 22,500 plus 9,000 plus 6,750. இங்கு நம்மிலுக்கு debit sideல் எதும் இல்லானால் subtract பண்டத்துக்கு ஒன்னும் கடையாதே. இதுதான் amount payable to Y 133,500. இப்போ இந்த ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ப்ளஸ் ஒன் லேக் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதுதான் நம்மளோட டோட்டல் கேபிட்டல் ஆஃப் த நியூ ஃபார்ம் விச் இஸ் த்ரீ லேக் சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ இந்த த்ரீ லேக் சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட எக்ஸுக்கும் ஜெட்டுக்கும் அவங்களோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் ஓகே ஸோ த்ரீ லேக் சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட த்ரீ இஸ்ட்டு டூ ரேஷியோ நியூ ரேஷியோ வந்து த்ரீ இஸ்ட்டு டூ ஸோ எக்ஸுக்கும் ஜெட்டுக்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம்

இப்போ இந்த நியூ கேபிட்டலை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு இல்லையா இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் இந்த அட்ஜஸ்டட் கேபிட்டலை மைனஸ் பண்ண போகிறோம் ஸோ லெஸ் எக்ஸிஸ்டிங் அட்ஜஸ்டட் கேபிட்டல் எக்ஸுக்கு வந்து ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் அண்ட் ஜெட்டுக்கு வந்து ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் இப்போ நம்மளுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கும் அந்த பேலன்ஸ் தான் அமௌண்ட்டு பி ப்ராட்டன் ஆர் பெய்ட் ஆஃப் ஓகே ஸோ அமௌண்ட் டு பி ப்ராட்டன் ஆர் பெய்ட் ஆஃப் இங்கே எக்ஸுக்கு வந்து டூ லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது நீங்கள் ஒன் இருக்கு ஸோ மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 40,500 தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது அண்ட் y ஒன் லேக் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் இப்போ இவங்க Cash உள்ளே கொண்டு வரணுமா இல்லை வெளியில் எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்னு பார்க்கணும் X எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா new capital வந்து டூ இருக்கு but existing capital, இப்போ இருக்கிற closing balance ஒன் லேக் எயிட்டி தான் இருக்குது அப்போ ஒரு ஃபார்ட்டி உள்ள கொண்டு வரணும் கேஷா

அவர் கேஷ் உள்ளே கொண்டு வரணும் எவ்வளோ கொண்டு வரணும் நைன்டி த்ரீ தௌசண்ட் ஜெட் உள்ளே கொண்டு வரணும் அப்போது ஜெட் உள்ள கேஷ் கொண்டு வந்தால் அவரோட கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ அதை கிரெடிட் சைடில் போடுறோம் ஓகே இப்போ இந்த ஐட்டம்ஸை போஸ்ட் பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் டோட்டல் போட்டுக்கலாம் எல்லா சைடும் X டூ லேக் Y ஒன் தௌசண்ட் and Z க்கு ஒன் லேக் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் balance ஒன் down சிக்ஸ்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ பேலன்ஸ் கேரி டவுன் எழுதிக்கலாம் ஸோ டூ பேலன்ஸ் கேரி டவுன் இந்த நியூ டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம்ல அதுதான் அவங்களோட கேரி டவுன் balance. Okay. So X டூ லேக் and Z ஃபைவ் 1,47,000. அண்ட் செட்டுக்கு ஒன் லேக் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஓகே இப்போ ஒயோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம் ஒயோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஷுவலாக

ஓகே ஸோ இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் காலம்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறோம் டெபிட் சைட் கிரெடிட் சைட் எழுதுங்க பேங்க்கோட ஓப்பனிங் பேலன்ஸ் எப்போவுமே டெபிட் சைடில் தான் வரும் ஏன்னா இது வந்துட்டு அசட் ஸோ பேங்க் ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க பேலன்ஸ் ஷீட்டில் ஸோ இங்கே வந்து டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் பிப்டீன் தௌசண்ட் நெக்ஸ்ட்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வாங்க எங்கெல்லாம் பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் இங்கே போஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இங்க பாத்தீங்கன்னா Y நம்ம பே பண்றது ஃபர்ம் பே பண்ற ஒன் லேக் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் அசெட் வெளியில போகுது ஸோ கிரெடிட் சைட்ல எழுதுறோம் பை Y கேபிட்டல் ஒன் லேக் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே நெக்ஸ்ட் வந்து X and ஜெட் வந்து உள்ள capital கொண்டு வராங்க cash கொண்டு வராங்க ஸோ bank மூலமா ஸோ இங்க வந்து டூ எக்ஸஸ் கேபிட்டல் ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செட்டுக்கு வந்து டூ செட்ஸ் கேபிட்டல் நைன்ட்டி த்ரீ தௌசண்ட் இப்போ நம்ம டோட்டல் போட்டுக்கலாம் டோட்டல் டெபிட் சைடில் தான் ஜாஸ்தியாக இருக்குது ஒன் லேக் இந்த பேலன்சிங் ஃபிகர் கிரெடிட் சைடில் வருது டூ பேலன்ஸ் கேரி டவுன் 1,48,500 minus ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மைனஸ் ஒன் லேக் தேர்ட்டி இதுதான் பேங்க்கோட balance பேலன்ஸ் இதை தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் போட போகிறோம் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் அண்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் ஓப்பன் பண்ணுறோம் ஸோ பேலன்ஸ் ஷீட் ஆஃப் எக்ஸ் அண்ட் செட் ஆஸ் அட் ஒன் ஃபோர் டுவெண்ட்டி டூ இப்போ லயபிலிட்டிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் லயபிலிட்டிஸில் கேபிட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இனிமேல் யாரோட கேபிட்டல் மட்டும் இருக்கும் எக்ஸ் அண்ட் செட் இந்த க்ளோஸிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுதான் இனிமேல் கேபிட்டல் நியூ ஃபார்ம் ஓடுது ஸோ எக்ஸுக்கு வந்து டூ லேக் ட்வெண்ட்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செட்டுக்கு வந்து ஒன் லேக் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் டோட்டல் த்ரீ லேக் சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது ஸோ டேரெக்டாக போடுறோம் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடெண்ட் ஃபண்ட் ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி நெக்ஸ்ட்டு ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ் ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ் எடுத்துக்க மாட்டோம் ஏன்னா ஆல்ரெடி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு பார்ட்னர்ஸ் கேபிடல் அக்கௌண்ட்ல ஸோ ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ரிசர்வ் கிடையாது நெக்ஸ்ட் சண்ட்ரி கிரெடிட்டா சண்ட்ரி கிரெடிட்டாஸ்க்கும் எதுவுமே அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது ஸோ அதை அப்படியே நியூ பேலன்ஸ் ஷீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்

ஸ்டாக் எயிட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு அண்ட் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு ரெடியூஸ்டு டூ செவன்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க டூனு சொல்லும்போது இந்த செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் நியூ பேலன்ஸ் ஷீட்டில் ஸ்டாக்கோட வேல்யூ ஸோ ஸ்டாக்கு எயிட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லெஸ் டெப்ரிசியேஷன் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ நம்மளுக்கு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வருது அடுத்து ஃபிக்ஸட் அசட்ஸ் ஒன் லேக் எயிட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எகைன் இங்கே ஃபிக்ஸட் அசட்ஸ் அப்ரிஷியேட் ஆயிருக்கு அப்போ ஆட் பண்ணணும் ஓகே okay. ஸோ so, fixed அசிட்ஸ் ஒன் லேக் எயிட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அட் அப்ரிசியேஷன் தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ லேக் ஃபைவ் தௌசண்ட் ஓகே இப்போ எல்லா ஐட்டம்ஸுமே போஸ்ட் பண்ணிட்டோமான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க நம்மளுக்கு இந்த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்டில் கேஷை நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் ஸோ அதனால வராது அதே மாதிரி இந்த பேங்க்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் வராது அப்புறம் இந்த பேலன்ஸ் கேரி டவுன் போஸ்ட் பண்ணியாச்சு இங்கே எதுவுமே லோன் எல்லாம் கிடையாது ஸோ லயபிலிட்டிஸில் லோன் எதுவுமே போட வேண்டாம் எல்லா ஐட்டம்ஸும் நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு அட்ஜஸ்ட்மென்ட்லையும் பார்த்துக்கோங்க குட் நம்ம எந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் இந்த குளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ அது வராது ஃபிக்ஸட் அசிட் ஸ்டாக் எல்லாம் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணியாச்சு அண்ட் வை டு பி பேட் அமௌண்ட் எவ்வளவு பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ணி அதை பேங்க் அக்கவுண்ட்லயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்புறம் இந்த குளோசிங் பேலன்ஸையும் கண்டுபிடிச்சிட்டோம் நியூ கேபிடல் எக்ஸ் அண்ட் ஜெட்க்கு ஓகே எல்லா ஐட்டம்ஸ்மே போஸ்ட் பண்ணியாச்சு இப்போ டோட்டல் ஆன் போத் சைட்ஸ் வந்து ஃபோர் லேக் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் கேஸ் போர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சம்மு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ